வணக்கம். செய்தி சுருக்கம். செப்டம்பர் 16 முதல் காலை சிற்றுண்டி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டம் அமலில் உள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை மதுரையில் துவக்கி வைக்கிறார். செப்டம்பர் 16 தேதி முதல் மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்க பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 400 வந்தே பாரத் ரயில். புதுடில்லி டு வாரணாசி, புதுடில்லி டு வைஷ்ணவி தேவி இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. சென்னை ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட 3வது வந்தே பாரத் ரயில் குஜராத்தின் அகமதாபாத், மகாராஷ்டிராவின் மும்பை இடையே மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை செய்யப்பட்டுள்ளது. இது விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. சென்னை ICF ஆலையில் 4வது வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணியில் தற்போது 90% பணிகள் முடிந்துள்ளன. இந்த மாதம் இறுதிக்குள் இந்த ரயில் தயாரிப்பு பணி முடிந்துவிடும். இந்த ரயிலை எந்த தடத்தில் இயக்குவது என்பது குறித்து ரயில்வே முடிவு செய்யவில்லை. அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 400 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்க ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 75 வந்தே பாரத் ரயில்களை நாடு முழுவதும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மின்சாரம் கணக்கெடுப்பு குழப்பம் தீர்க்குமா வாரியம்? தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 1 முறை மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படுகிறது. 10ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. தற்போது வீடுகளில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. மின் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு முன் பழைய கட்டணத்தில் பயன்படுத்திய மின்சாரத்திற்கு தற்போது அதே கட்டணம் வசூலிக்கப்படுமா அல்லது புதிய கட்டணம் வசூலிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது பற்றி மின்வாரி அதிகாரி ஒருவர் கூறும்போது, 2 மாதங்களுக்கான மொத்த மின் பயன்பாடு 60 நாட்களுக்கு வகுத்து சராசரி மின் பயன்பாடு கண்டறியப்படும். அதில் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பின்வரும் நாட்களுக்கு புதிய கட்டணமும் அதற்கு முந்தைய நாட்களுக்கு பழைய கட்டணமும் வசூலிக்கப்படும் என்றார். கட்டட அனுமதி DTCP-யின் புதிய அறிவிப்பு. புதிய கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி பெற நாளை முதல் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமென நகர் ஊரமைப்புத்துறையான DTCP அறிவித்துள்ளது. ஒற்றை சாளர முறைக்காக ஏற்படுத்தப்பட்ட இணையதளம் வாயிலாக மனைப்பிரிவு அனுமதிக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. நாளை முதல் அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் கட்டட அனுமதி, நில வகைப்பாடு மாற்றம் ஆகியவற்றுக்கான விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக மட்டுமே பெற்று அனுமதி வழங்கப்படும் என்று DTCP இயக்குநர் சரவணவேல்ராஜ் தெரிவித்துள்ளார். 1 வாரத்தில் 9 லட்சம் கிலோ அரிசி பறிமுதல், 190 பேர் கைது. அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபடும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 4 வரை 1 வாரத்தில் 9.24 லட்சம் கிலோ அரிசியும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 32 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குற்ற செயலில் ஈடுபட்ட 198 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கூட்டுறவு செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காலை அனுமதி மாலை தடை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று காலை நீர்வரத்து 28,000 கன அடியாக சரிந்தது. ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. பரிசல்கள் இயக்கப்பட்டன. மாலையில் வினாடிக்கு 44,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. காலை வழங்கப்பட்ட அனுமதி மாலையில் திரும்ப பெறப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனா்.